ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஸ்பேஸுக்கு போகலாம். ஆமாங்க, இது உண்மைதான். நீங்களும் நினச்சா நீங்கள் ஸ்பேஸுக்கு போகலாம். அது இப்போ இல்லை, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீங்களும் ஸ்பேஸுக்கு போகலாம். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 160 கண்ட்ரீஸில் அந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் அப்படின்ற கொரோனா வைரஸ் இப்போ அதிகமாக பரவிட்டு இருக்குது. இந்தியாவிலையும் நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க, வீட்டிலேருந்து வெளியே போகாதீங்க, வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாபிக் உள்ள போவோம். வாங்க, நம்மளும் ஸ்பேஸுக்கு போகலாம் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ மல்டி மில்லியனர்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்பேஸுக்கு போகிறதா ஒரு குறிக்கோளாக வச்சு போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஆண்ட்ரூ பேரன், அப்புறம் ஜெஃப் பிசாஸ், அப்புறம் இலான் மஸ்க், மூணு பேருமே தனித்தனியாக தங்களோட ஸ்பேஸ் சென்டரை வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒன்று உருவாக்கி அதில் ஸ்பேஸுக்கு ஒரு ட்ராவல் மாதிரி போயிட்டு வராங்க, டூரிசம் மாதிரி. ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் நிறைய மக்களுக்கு இது அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ பேரன், ஜெஃப் பிசாஸ், இலான் மஸ்க், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு இவங்களோட மெயினான கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ பேரன் அப்படின்றவர் கெலாக்டிக் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஓன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஜெஃப் பிசாஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ, அமேசானோட எக்ஸ்இஓ அவர் தான். அவரோட ஸ்பேஸ் சென்டர் அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஒரிஜின். அதுக்கப்புறம் இலான் மஸ்க், இவர் வந்து டெஸ்லா ஓனர், நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ. இவரோட ஸ்பேஸ் சென்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸிக்ஸ் அப்படின்றது தான் இவரோட ஸ்பேஸ் சென்டர் நேமு. ஸோ இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாச்சும் ஸ்பேஸுக்கு போனோம். இதை வந்து ஆண்ட்ரூ பேரன் வந்து 2004 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாது. மாதிரி 2007 நான் வந்து ஸ்பேஸுக்கு போகிறேன், என்னோடய ப்ரைவேட் ஜெட்டில் நான் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு பண்ணுறாரு. ஆனால் நிறைய அந்த டெஸ்ட் பிளைன்லாம் அனுப்புவாங்க. அந்த டெஸ்ட் பிளைன்லாம் அனுப்பும்போது நிறைய கிராஷ் ஆகுது, அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ கடைசியாக 2004 ஆரம்பித்து இப்போ 2021 தான் அவரே சக்ஸஸ் ஆகிருக்காரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப் பிசாஸ் அதாவது அமேசானோட எக்ஸ்இஓ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜூலை 21 இல்லை 22 அன்றைக்கி நான் வந்து ஸ்பேஸுக்கு போகிறேன், கரெக்டாக ஸ்பேஸுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ அந்த ஆண்ட்ரூ பேரன் அவர் தான் ஃபஸ்ட்டு இதை பிளான் போடுது. ஆனால் அவர் வந்து செப்டம்பரில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஜெஃப் பிசாஸ் ஃபஸ்ட்டு சொன்னதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11 நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 11 டேட் குறிக்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி நேற்று ஜெஃப் பிசாஸும் போயிட்டு வந்துட்டாரு. ஆனால் இவங்க போனது எல்லாம் எப்படி நீங்கள் யோசிக்கலாம், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்திருப்பாங்க போல அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. வெறும் அவர் ஆண்ட்ரூ பேரன் போகிறது வெறும் 4 நிமிஷம் தான் ஸ்பேஸில் இருந்தாங்க. அந்த ஜீரோ கிராவிட்டி அதாவது அந்த மெதக் போல அந்த மெதக்கிற தன்மையை அவர் வெறும் 4 நிமிஷம் தான் அவர் அனுபவிச்சார். ஜெஃப் பிசாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷம் அனுபவிச்சார். இவ்வளோ தான் அவங்களால போக முடிஞ்சது. இதை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ பேரன் போனவர் எர்த்துலேருந்து வெறும் 80 கிலோமீட்டர் மேலே தான் போயிருக்காரு. 80 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்பேஸ் கிடையவே கிடையாது, அது வந்து அட்மாஸ்பியருக்கு மேலே இருக்க ஒரு லேயர் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜெஃப் பிசாஸ் வந்து இதெல்லாம் என்ன, வெறும் 80 கிலோமீட்டர் போகிறாங்க, நாங்கள் 100 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம், 100 கிலோமீட்டர் தாண்டா தான் ஸ்பேஸ் இருக்குது, 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வெற்றி அடைஞ்சு திரும்பவும் அவர் ரிட்டர்னும் வந்துட்டார் ஜெஃப் பிசாஸ். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இலான் மஸ்க் அதாவது டெஸ்லா ஓடுங்க அப்படின்றவர் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை விட பெருசாக பிரம்மாண்டமாக இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஸ்பேஸில் இருக்கும், அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே போய் தங்க வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இப்போது இவங்கெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், இவங்க மட்டுமா போனாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. 2 பைலட்ஸ் போனாங்க, அதே மாதிரி இந்த ஓனர்ஸ் அந்த ஓனர்ஸ் போனாங்க. அதே மாதிரி அவங்க கூட போகிறதுக்கு ஒரு 2 சீட் இருந்துச்சு. அந்த 2 சீட்டை ஆக்ஷனில் விட்டாங்க. ஜெஃப் பிசாஸோட கம்பெனி ஆக்ஷன் எவ்வளோ போச்சு, அந்த சீட்டுக்கு எவ்வளோ ஏலம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 28 மில்லியன் US டாலர்ஸ் கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அவர் ஆண்ட்ரூ பேரன் அப்படின்றது வெறும் $5 மில்லியன் அப்படி தான் ஆக்ஷன் போயிருக்கு. இப்போ இலான் மஸ்க் வந்து 2 சீட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் விட்டுருந்தாங்க. அப்படி ஆக்ஷனில் விடும்போது எவ்வளோ போச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட $58 மில்லியன், அதாவது $58 மில்லியன் வந்து ஆக்ஷன் போயிருக்கு. அந்த ஆக்ஷனில் ஜெயித்தவங்க தான் இவங்க கூட போகிறவங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சா போகலாம்ல. இப்போது அடுத்து ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் டூரிசம் மாதிரி அஃபோர்ட் பண்ணோம். இப்போ பிளெயின் டூரிசம், அதே மாதிரி பஸ் டூரிசம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்றத இவங்க உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
என்னதான் நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டே சரி அவங்க ஸ்பேஸுக்கு போக போகிறோம் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் ஸ்பேஸுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஆசையோடு இருந்தாலும் பட் இந்த ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால நிறைய என்விரான்மெண்ட்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அந்த ராக்கெட் கிளம்பும் போது அவங்க அந்த ராக்கெட்டில் போகிறாங்க, அந்த ராக்கெட் கிளம்பும் போது நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும் கீழே, அது டேக் ஆஃப் ஆகும்போது. அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது ஏற்படுற ஹீட் ஜென்ரேட் ஆகுதுனால அந்த ஹீட் எல்லாமே கிரவுண்டு உள்ளே போயிட்டு அப்சர்வ் ஆகும். அந்த கிரவுண்டே அதுக்கப்புறம் எதுக்குமே யூஸ் அல்லாத கிரவுண்டாக மாறிடும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வானத்தில் போயிட்டு அந்த ராக்கெட்டில் இருக்க ஃபியூல்லாம் அந்த எக்ஸாஸ்ட் வெளியே வரும்போது அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் வந்து வெளியே வருது. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் அப்படியே ஆல்ரெடி டிப்ளீஷன் ஆகிருக்கு, அதை மறுபடியும் அதிகமாக டிப்ளீஷன் ஆக இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெஃப் பெசோஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற ராக்கெட்டில் வெறும் வாட்டர் தான் எக்ஸாஸ்ட்டாக வெளியே வரும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நேற்று போயிட்டு வந்தார், வாட்டர் தான் எக்ஸாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது மூலமாக எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்ட்ரு பரன் போனவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 365% அதிகமாக வெளியே எக்ஸாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படிங்கிறது, ஓசோன் வந்து நிறைய டிப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஸோ இவங்கெல்லாம் போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2022 இல்லை 2023 ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்றது வந்துடும். ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். போக போக ஒரு 5 பத்து வருஷம் போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஒரு சர்வே பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத, ஒரு 5 கழிச்சு ஒரு 30 lakhs 35 lakhs ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மினிமம் இப்போ நம்ம ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களால கூட போக முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளுக்கெல்லாம் கம்மியாக வரும்போது தான் நம்ம போக முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்பேஸுக்கு போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்திருக்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் ஆளுநர் சந்தோ. பாய்.